டாஸ்மாகத்தில் நீங்க கலைஞர் கருணாநிதி ஐயா படத்தை கட் அவுட் போட்டு வெளியே வைக்கணும். அவர்தான் கையெழுத்து போட்டு முதல்ல திறந்து விட்டார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார். 44,000 கோடி வருமானம் 23 புள்ளிகள் வடிவேல் வர்ற மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க வாட்டுக்கு மக்கள்கிட்ட போய் மன்னா அருமை மன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. எந்த அரண்மனை என்ன இது ஒண்ணுமே புரியலீங்க சார். டீ கடையில பாக்கி எல்லாம் இருக்கா? உங்களுக்கு எவ்வளவு பாக்கி இருக்கோ அது கூட 3,52,000 ரூபாய் கணக்கு சேர்த்து. இதுல பேய் பேய்னு போனா பூதம் வந்துருச்சாமா. செந்தில் பாலாஜி வேண்டாம் வேண்டாம்னு கஷ்டப்பட்டு அவரை போய் புலால் சிறையில வச்சா அடுத்து முத்துசாமி அண்ணா வந்திருக்காரு. குடிகாரர்களை பத்தி மட்டும் தப்பா சொல்லிடாதீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். மதுப்பிரியர்கள், சரி நான் முத்துசாமி அண்ணுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். நீங்க மதுப்பிரியர்கள் மேல இவ்வளவு ஆசைப்படுறீங்களே, 1 கிலோ அரிசி ரேஷன் அட்டைக்கு வரும்பொழுது ரேஷன் கடைக்கு வரும்பொழுது 34 ரூபாய் ரேட்டு, 32 ரூபாய் மோடி ஐயா கொடுக்கறாரு, 2 ரூபாய் நீங்க கொடுக்கறீங்க. அதுக்கு நீங்க ஸ்டாலின் ஐயா படத்தையும் கருணாநிதி ஐயா படத்தையும் போடுறீங்கல்ல, டாஸ்மார்க்ல ஏன் போட மாட்டீங்க? அது சொல்லுங்க. டாஸ்மார்க்ல ஏன் போட மாட்டேன்? டாஸ்மார்க்ல வைக்கிற மல்ல படம். டாஸ்மார்க்ல நீங்க கலைஞர் கருணாநிதி ஐயா படத்தை கட் அவுட் போட்டு வெளியே வைக்கணும். ஏன்னா அவர் தான் கையெழுத்து போட்டு முதல்ல திறந்து விட்டார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார். 44,000 கோடி வருமானம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் படத்தையெல்லாம் நீங்க வைக்கணும் டாஸ்மார்க்ல. அது இல்லாம முத்துசாமி அன்னைக்கு என்ன பேச்சு இன்னொன்னு சொல்றாரு கேளுங்க. எங்க ஒரு குடிப்பிரியன் டாஸ்மார்க்கு போறார், ஒரு குவார்டர் பாட்டில் 180 மில்லி. அவர் கட்டிங் போடுறதுக்கு 15 நிமிஷம் காத்திருக்கார். அதனால பொருளாதார சீர்கழிவு ஏற்பட்டு வருதுயா, அதனால கட்டிங்காக நாங்களே சேஷல 90 ml ஊத்தி கொடுக்கறனா? இதெல்லாம் அரசு பேசுற வேலைங்களாங்க. இந்தியால ஏதாச்சும் ஒரு அரசு ஏதாச்சும் ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசி நீங்க பாத்துருக்கீங்களா? என்னை காவல்துறை நண்பர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. 180 ml பாட்டில குடிச்சிட்டு வர்றவங்களையே அவங்களால சமாளிக்க முடியும். அடிச்சு துவைச்சு ஏதோ பண்ணி சட்டம் ஒழுங்க காப்பாத்திட்டு இருக்காங்க. இதுல 90 ml சாசே பாக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா விளங்குமாங்க? ஆல்ரெடி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டுட்டு திமுக அரசு வேலை செய்யுங்கிறாங்க. பாவம் அவங்களாம். தமிழகத்தினுடைய காவல்துறை இந்தியாலேயே 1 கையை கட்டி போட்டு வேலை பாருனா எப்படி வேலை பார்ப்பா? இதுல நீ 90 ml சாசேவை கொடுத்துட்டு நண்பர்கள்லாம் ரோட்ல இறக்கி விட்டுட்டு 6 மணிக்கு மேல பெண்கள் எப்படி நடந்து போவாங்க? ஏன் தாய் 6 மணிக்கு மேல எப்படி நடந்து போடுறது? இவன் பாதி நேரம் லைட்டி ஆஃப் பண்ணி வச்சிடறான். மதுரையில் ஒரு அண்ணன் சொன்னாங்க, அண்ணே நான் கூட முதல்ல திமுக கரண்ட் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். நான் மூர்த்தி அண்ணன் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன். மூர்த்தி அண்ணன் தெரியும் பண்ண இந்த ஒரு தான் மூர்த்தி அமைச்சர் மணல் கொள்ளை நாயகன் பின்னாருன்னு சொல்றாங்க. அப்புறம் நான் சொல்லி யாராச்சும் ரைடு கிரி பண்ணிட்டா அப்புறம் நான் சொல்லிதான் ரைடு பண்ணாமா? நமக்கு இந்த பம்பே வேண்டாங்க. அதனால அவங்க செய்யற தப்பை மட்டும் மைக்ல சொல்லிட்டு என் பாட்டு நான் போயிடறேன். இந்த மூர்த்தி என்ன ஊழல் பண்றதுல ஒரு விஞ்ஞான விஞ்ஞான் எப்படி பாருங்க. அவர் இருக்கக்கூடிய துறை பத்திரப்பதிவு துறையில இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சார் பதிவாளரை அவரே அப்படியே சும்மா டிரான்ஸ்பர் பண்ணி விடுவார். அங்க வந்து போடாப்பாங்க. அவங்க வந்து அண்ணன் இந்த டிரான்ஸ்பரை கேன்சல் பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு பணம். மூர்த்தி என்ன டெக்னிக்கே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் போடுறதுக்கு ஒரு பணம், போட்ட டிரான்ஸ்பரை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு பணம், சஸ்பென்ஷனுக்கு ஒரு பணம், போட்ட சஸ்பென்ஷனை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு பணம். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. மூர்த்தி என்ன பண்ண கல்யாணம் நிலா வரைக்கும் பேசினாங்க. நிலா வரைக்கும் பேசினாங்க. எத்தனை கோடி? ஒரு சார் பதிவாளர் வந்து கப்பம் கட்டினார் 1 கோடி. நீ பெரிய ரெஜிஸ்டர் ஆபீஸ் அப்ப நீ 5 கோடி. இதுல அதிகமா பத்திரப்பதிவு நடக்குது நீ 2 கோடி 3 கோடி. என்ன ஒரு கல்யாணத்தை இத்தனை பேர்த்துக்கிட்ட கப்பத்தை வாங்கி கல்யாணம் நடத்தினீங்க, அதுல சில கோடிகளை போட்டா இந்த சக்கரை ஆலையை திறந்துடலாங்க. உன் கல்யாணத்துக்கு நடத்தின காசுல ஒரு 10% இந்த பக்கம் திருப்பினா சர்க்கரை ஆலையை திறந்து 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். டிவியில என்ன போடுற அந்த தண்டிவியில போட்டு இருக்கா மக்கள் ரொம்ப 23 புலிகேசி படம் மாதிரி இருக்கு. 23 புலிகேசியில வடிவேல் வர்ற மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க வாட்டுக்கு மக்கள்கிட்ட போய் மன்னா அருமை மன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. எந்த அரண்மனை என்ன இது ஒண்ணுமே புரியலீங்க சகோதர சகோதரிகள். இந்தியால அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளவு கடன்? 753,000 கோடி ரூபாய். டீ கடையில அண்ணன் இங்க நின்றுக்கார். அண்ணன் டீ கடையில பாக்கி எல்லாம் இருக்கா? நம்ம எல்லாத்தையுமே டீ கடையில பாக்கி இருக்கும். பாக்கி இல்லாதவன் நம்ம டீ குடிக்கவே மாட்டோம். அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு பாக்கி இருக்கோ அது கூட 352,000 ரூபாய் கணக்கு சேர்த்து.
என்ன 3,52,000 கணக்கு எழுதுறீங்க?